ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே பகரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் தமிழ் உள்ளங்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். 18/7/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி. இரவு 8:38 பின்பு சப்தமி. நட்சத்திரம் உத்திரம். பிற்பகல் 2:37 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம். கரி நாளாக இருக்கக்கூடிய நாளாகவும் சஷ்டி திதி இருக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையது. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலையளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். வேலை வாய்ப்பில், அதாவது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கிற உத்தியோகத்திலிருந்து உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் நீண்ட நாளாக எதிர்பார்த்த இட மாற்றங்களும் இன்றைய நாளில் அமையும். ஆண்களுடைய கௌரவம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அரசியலில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் இன்றைய நாளில் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களிலேயே சிறந்த தானமாகிய சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வடிவுடையம்மன். அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜி. வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்க முடியுமா அப்படிங்கிற கனவுகளோடு கேள்விகளோடு இருக்கக்கூடியவருக்கு இன்றைய நாளில் சொந்த வீடு அமையக்கூடிய பாக்கியம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதே பாக்கியஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதால போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும், இன்றைய நாள் போகக்கூடிய புண்ணிய ஸ்தலங்கள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் கண்ணியமான முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குபேர லட்சுமி. அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XS. சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நிலையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உடல் உபாதைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாகும். மருத்துவ தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் ஒரு சில பேருக்கு அமையும். நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும், மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்புங்கிற விஷயத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்டையன் 8, அனுகூல வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NQ. கவர்ச்சியான பேச்சும் கம்பீரமான தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய இணக்கமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புதன் பகவானும் சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி சேரக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமையும்.
அதே சமயத்தில் உங்களுடைய சொந்த புத்தி சொந்த உழைப்பால் மிகப்பெரிய மதிப்பையும் சிறப்பையும் தேடிக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சினத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தட்சிணாமூர்த்தி. அதிர்ஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VA. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நாட்டையும் வீட்டையும் நடுநிலையோடு நேசிக்கக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கடந்த காலங்களில் உங்களை தூரமாக நின்று துரத்தி பார்த்தவங்க, ஓரமாக நின்று உரசி பார்த்தவங்கெல்லாம் இன்றைய நாளில் வேகமாக வந்து இணையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அம்பிகை அம்பாள். அதிர்ஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் காவி நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YW. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னிராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் மூலமாக சிறப்புகள் சேரக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும். வீடு பூமி மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் அதற்குண்டான வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தியானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் இஷ்ட தெய்வம். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KW. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாதா பிதாவால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி உப ஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு வெளியூர் பயணங்கள் மூலமாக வெகுமதி அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் குளம் காக்கும் கோமாதா. அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AR. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால உங்களுடைய புத்தி உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி மிகப்பெரிய பெருமையை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். கட்டிடத் தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட செங்கல் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு இந்த மாதிரியான தொழிலில் உள்ளவர்களுக்கு பெரிய பெரிய லாபங்களும் குடும்பத்தில் க்ஷேமங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மாந்தி பகவான் 11 இடத்துல இருக்கிறதுனால அலைபேசியில் கவனமாக பேசுறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூமாதேவி. அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HQ. தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகள் அப்பட்டமாக விலகக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பதவி உயர்வும் எதிர்பார்த்த இடமாற்றமும் இன்றைய நாளில் அமையும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மாமியார் மருமகள் மௌனம் காப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வளம்புரி விநாயகர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் UF.
சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மதியை பயன்படுத்தி நிதியை வரவழைக்கக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் புதனும் சூரியனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு, அதாவது கடந்த காலங்களில் ஏட்டு கல்வியை படிச்சுட்டு வீட்டுக்கு உதவ முடியாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில், அதாவது நாட்டுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய நல்லது ஒரு வேலை வாய்ப்பு நாடி வரும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கருட பகவான். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SY. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ராஜயோகம் உதயமாகக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசி அதிபதி சனி பகவான் உபஜெய லாபஸ்தானத்தில் இருக்கிறது. சத்துருஸ்தானத்தில் புதாத்திய யோகம், சப்தமஸ்தானத்தில் சுக்கர பகவான் அதிகார யோகம். இந்த மாதிரி யோகங்கள் இருக்கும் பொழுது இன்றைய சந்திராஷ்டிரமம் உங்களை பாதிக்காதுங்க. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஷ்டலட்சுமி தேவி. அதிர்ஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OJ. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஒருதலை காதல் நிறைவேறக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும், பயப்பட வேண்டாம். பஞ்சமஸ்தானத்தில் புதாத்த யோகம் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமானம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பதவியில் இருக்கிறவங்க பக்குவமாக இருக்கிறது நல்லது. அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HC. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த சுவாமியுடைய, அதாவது அந்த விக்கிரகத்துடைய திரு மந்திரத்தை நம்ம சொல்லணுமா அல்லது ஏதாவது ஸ்லோகம் சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நீங்கள் விருப்பப்படுகிற, நீங்கள் வம்சாவளியாக வணங்கக்கூடிய குலதெய்வமாக இருந்தாலும் சரி, அல்லது கஷ்ட காலங்களை துஷ்டமாக்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த தெய்வத்தை வழிபட்டாலும், அதாவது விக்கிரகத்தை வழிபட்டோம்னு வைங்களேன், எக்கிரக தோஷம் இருந்தாலும் விக்கிரக வழிபாட்டால் தோஷங்கள் விலகி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அந்த வகையில் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த நாமாவளியோ அல்லது குறிப்பிட்ட மந்திரத்தையோ நீங்கள் வந்து உச்சரிக்கலாம். எந்த ஒரு மந்திரமும் உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் பயப்பட வேண்டாங்க. எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிறோமோ அந்த தெய்வத்துடைய திருநாமத்தை, அதாவது அந்த தெய்வத்துடைய பெயரை நீங்கள் உச்சரித்தாலே போதும், உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே அமையும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.